எக்ஸலண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைட்ஸ், ரூலர் அண்ட் கிரிட். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நேற்று என்ன பார்த்தோன்றத, இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, கண்டென்ட் அவேர் மூவ் டூல் பற்றி பார்த்தோம். சரி, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் சார், இந்த பலூனை நகர்த்தணுங்க. எங்கே நகர்த்தணும்னா, இதனுடைய லெஃப்ட்டும் இந்த பலூனுடைய லெஃப்ட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதே மாதிரி இதனுடைய டாப்பும் இதனுடைய டாப்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நம்மளுடைய டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எப்படி வந்து இதுக்கு நேராக நம்ம கொண்டு வந்து, இதுக்கு நேராக கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் பண்ணுறதுல சிரமம் வரும். ஆனால் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த டிசைனில் ஒரு குறிப்பிட்ட குரூப்பிங் இருக்கணும். நம்ம பிளேஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குரூப்பிங் இருக்கணும். ஏதாவது எதுக்கு நேராகவாவது அலைன்மெண்ட் இருக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்லாம் குரூப் பண்ணி இன்னொரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்லாம் குரூப் பண்ணி அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சம இடைவெளி விடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைமில் அக்யூரேட்டாக நம்ம மூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான டைமில் தான் நமக்கு இந்த கிரிட்டு, ரூலர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைட்லைன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கைட்லைன்னா என்ன அப்படின்னா, கைட்லைன் ஒர்க் ஆகணுன்னாவே முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த ரூலரை விசிபிலிட்டிக்கு கொண்டு வரணும். இந்த ரூலர் பார்த்திங்கன்னா சில டைமில் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட விசிபிலிட்டி இல்லைன்னா, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரூலர்ஸ் இருக்குது பாருங்கள், வியூவில் ரூலர்ஸ். இதில் இதனுடைய ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஆர். இப்போ பாருங்கள் ரூலர் இல்லை. இப்போ நான் கண்ட்ரோல் ஆர் கீ, ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இது வந்துருச்சு. இது வந்த வாட்டி இந்த ரூலர் மேலே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு ஒன்று வரும். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, இதுக்கு நேராக அந்த பலூனை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த பலூனை டச் பண்ணுற இடத்துல நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் தப்பாகிடுச்சுனா கூட இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டர் வரும். ஸ்ப்ளிட்டர் ஐக்கான் வரும்போது கரெக்டாக பிடிச்சி மறுபடியும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதுக்கு நேராக அப்படிங்கிறது ஒரு கைட்லைன் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த பலூன் எங்கே வரணுங்கிற கைட்லைன் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வெர்டிக்கலாக லெஃப்டில் இருந்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒன்று இழுத்துட்டு வரேன், கரெக்டாக டச் பண்ணுற இடத்துல விட்டுறேன். அப்போது இந்த பலூன் என்ன ஆகணும்னா, இங்கே வரணுன்றது எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்டென்ட் அவேர் மூவ் டூவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பாருங்கள் இந்த பலூனை நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கைட்லைனை நம்ம வந்து விசிபிலிட்டி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, கண்ட்ரோல் செமிகோலன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணனா, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இதாகும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு இதுக்கு நேராக நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு, ஒரு புது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கைட்லைன்ஸ் கண்டிப்பாக வேணும், ரூலர் கண்டிப்பாக வேணும். இந்த ரூலர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தேவைப்படும்னா, இங்கே இந்த ரூலர் மேலே ரைட் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரூலர் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சிடும். இப்போ எது டிக் மார்க் ஆயிருக்குன்னா, சென்டிமீட்டர்ஸ் டிக் மார்க் ஆயிருக்கு. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்றுன்றது ஒரு சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, கரெக்டாக 1வது சென்டிமீட்டருக்கு நேராக இங்கே எனக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு நேராக இந்த ரூலரை யூஸ் பண்ணி இதுக்கு நேராக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கைட்லைனை போட்டுட்டு அதுக்கு நேராக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சார் கைட்லைன் போட்டேன் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதை இழுத்து வெளியே போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வெளியே எங்கேயாவது அந்த பக்கம் இந்த
கேன்வாஸ் ஏரியாவை தாண்டி கொண்டு போய் விட்டோம்னா போயிடும், அது வந்து மறைஞ்சிரும், அது காணாமல் போயிடும், அவ்வளோதான். மறுபடியும் வேணுன்னா மறுபடியும் எடுத்துக்கலாம், மறுபடியும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, அப்போது இந்த ரூலருக்கு எதுக்குன்றதும் தெரியுது நமக்கு. கரெக்டாக 1வது சென்டிமீட்டரில் எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளேஸ் பண்ணும், அதுக்கடுத்து 4வது சென்டிமீட்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா நான் கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு கைட்லைன் வச்சுக்க முடியும். அதே மாதிரி வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 1வது சென்டிமீட்டர். இப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுன்னா எல்லாம் ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த கைட்லைன் யூஸ் ஆகுது. இந்த கைட்லைன் அப்படிங்கிறது பிரிண்டிங்கில் வராது, அவுட்புட்டில் வராது, இது சும்மா நம்ம டிசைனருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் ஆகுது. டிசைனர்னுடைய ஹெல்ப்புக்காக மட்டும்தான் இது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிட். கிரிட் அப்படிங்கிறது ப்ரீடிஃபைன்டு ரோலர்னு வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு பார்த்தோம். எனக்கு வந்து எவ்வரி 0.5 சென்டிமீட்டருக்கும் ஒரு கோடு வரணும், இல்லை எவ்வரி 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வரணும், அதை பேஸ் பண்ணி ஈவனாக சில இன்ஃபர்மேஷனை அடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட கைட்லைனாக போட்டுட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி டைமில் வியூ ஷோ கிரிட், கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் அஃபாஸ்ட்ரஃபி ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி கிரிட்டு வந்து வந்துடும். ஸோ இதுவும் கைட்லைனும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கைட்லைன் அப்படிங்கிறது ப்ரீடிஃபைண்டாக ஃபில் ஆகி வந்துடும். ஸோ நம்ம ஈவனாக நம்ம வந்து அடுக்கிறதுக்கு, ஆப்ஜெக்டை அடுக்கிறதுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த கைட்லைன், இந்த கிரிட்னுடைய ஸ்பேசிங்கை மட்டும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் போனோன்னா ப்ரிஃபரன்சஸில் கைட்ஸ் கிரிட் அண்ட் ஸ்லைசஸ்னு இருக்குது. இங்கே போனோன்னா பாருங்கள் கிரிட் லைன் ஃபார் எவ்வரி 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 2 சென்டிமீட்டர்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கிரிட் லைன் வந்து பெருசாக இருக்குது, ஒவ்வொரு 2 சென்டிமீட்டருக்கும் இது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஜெக்டை அடுக்கிறது ஈஸி. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் அடுக்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது, ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னாப் டு கைட்ஸ் அண்ட் கிரிட்ஸ், இது என்ன அப்படின்னா இழுக்கிறது, ஒரு காந்தம் மாதிரி வச்சுங்க. நம்மளுடைய இந்த கிரிட்டையும் கைடையும் காந்தம் மாதிரி பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று ட்ரா பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துச்சு. இப்போ இதை நான் இப்போ இப்படி எடுத்துகிட்டு போகிறேன், இந்த இடத்துல கொண்டு போகும்போதே அது பக்கத்தில் இழுத்துக்கும், அப்போது எனக்கு அலைன் பண்ணுறது ஈஸி. இப்போ பாருங்கள் இந்த கிரிட் இருக்குது, இந்த கிரிட்டுக்கு நேராக இங்கே பக்கத்தில் கொண்டு வரும்போதே அது இழுத்துக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப் டூ அப்படின்றதில் இப்போ நான் வந்து நன்னு கொடுத்துட்றேன், எதுக்கும் ஸ்னாப் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துட்றேன். இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம தான் எக்ஸாக்டாக ரொம்ப மைன்யூட்டாக மூவ் ஆகும், ஆனால் நம்ம தான் எக்ஸாக்டாக கொண்டு போய் பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்னாப்பை தூக்கிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்னாப் என்ன பண்ணலாம், ஆன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை நம்ம ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை பற்றி நிறைய நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா 3 விஷயங்கள் தான். ஒன்று என்ன அப்படின்னா கைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ரூலர் எப்படி யூஸ் பண்ணுறது, கிரிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சால் போதும், அந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஸ்னாப் டு கைட்ஸ் அண்ட் கிரிட்ஸ், அந்த ஸ்னாப்னா என்ன, காந்தம் மாதிரி இழுத்து அதுவாக பிடிச்சிக்கும், நம்ம மூவ் பண்ணும்போதே கரெக்டாக ஒரு ஈவனாக ஒரு இடத்துக்கு அடுக்கிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய கைட்லைன் போட்டு ஏதாவது டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுங்கள், பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.